சர்வ தர்மான் பரித்தஜ மாமேக சரணம் பிரஜ அஹம் மித்வா சர்வபாவேப்யோ மோஷயிஷ்யாமி மாசூசா. கிருஷ்ணா நாராயணா கோவிந்தா பரந்தாமா பரமா. இப்பொழுது பகவான் மேல் பற்றுக்கொண்டு, ஸ்ரீமன் நாராயணமே மூர்த்தி மேல் பற்றுக்கொண்டு, ஆழ்வார்களுடைய சிறப்புகளை நாம் பலவற்றை கேட்டிருக்கின்றோம். அதாவது ஆழ்வார்கள் நமக்கு அளித்த ஒரு அற்புதமான அமிர்தமானது 4000 திவ்ய பிரபந்தம் என்பதுதான். திவ்ய பிரபந்தம் என்பது நமக்கு முதன் முதலே எங்கிருந்து கிடைத்தது என்று ஒரு சிறப்பு உண்டு என்றால், ஒரு முறை ஒரு சமயம் திருக்கோயிலூர் என்கின்ற ஒரு ஸ்தலம், அந்த ஸ்தலத்திற்கு முதலிலே 3 ஆழ்வார்களும் ஒரே இடத்திலே பகவானுடைய திருவிளையாடல்களை அங்கு நிறுத்துகின்றார். ஒரே இடத்திலே அவர்கள் மூவரையும் சந்திக்கும்படி வைத்துவிட்டு தானும் அங்கே வந்து அவர்களுக்கு ஆசீர் வழங்கி அங்கிருந்து நமக்கு திவ்ய பிரபந்தமானது கிடைத்தது என்ற சிறப்புகளை இப்போ பார்க்கின்றோம். என்றால் எப்படி என்றால், ஒரு சமயம் பொய்கை ஆழ்வார் திருவெக்காவிலிருந்து காஞ்சிபுரத்திலிருந்து நேராக அங்கே திருக்கோவிலூருக்கு பகவான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியாகப்பட்டவன் மாமனாக அவதாரம் மேற்கொண்டு திருவிக்கிரமனாக உலகை அளந்த பெருமானாக அங்கே மிக அற்புதமாக காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். பகவானை சேவிக்க வேண்டும் என்று ஆசை கொண்டார். ஆதலால் காஞ்சிபுரத்திலிருந்து திருவிக்காவிலிருந்து நேராக பகவானை சேவிக்க அந்த திருக்கோவிலிற்கு திருவிக்கிரமனை உலகம் அளந்த பெருமானை சேவிக்க வருகின்றார். வந்தபோது அங்கே திருக்கோவிலுடைய கதவுகள் மூடப்பட்டு விட்டது, அதாவது நடை சாத்தப்பட்டு விட்டது. ஏனென்றால் நேரம் அதிகமாகிவிட்டது, அந்த நேரம் கழிந்து விட்டது. என்ன செய்வது என்று புரியாமல் அங்கே நிற்கின்றார் பொய்கை ஆழ்வார். என்ன செய்வது, நடை சாத்தப்பட்டு விட்டது, பகவானை சேவித்தே ஆக வேண்டும். இப்பொழுது மீண்டும் மறுநாள் காலைதான் பகவானுடைய தரிசனம் நமக்கு கிட்டும் என்ற நிலை வந்தது. சரி, நாம் இங்கிருந்து தங்கிவிட்டு பிறகு சூரிய உதயத்தவுடன் நேராக சென்று பகவானை சேவிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். என்ன செய்வது, இவருடைய நேரம் அங்கே மழையாக பொழிந்து கொண்டிருக்கின்றது, மிக வேகமாக மழை பொழிந்து கொண்டிருக்கின்றது. பொய்கை ஆழ்வார் அங்கே தங்குவதற்கு அங்கே இடமில்லை. பார்க்கின்றார், அந்த வீதிகளில் நடந்து சென்று கொண்டிருக்கின்றார். ஏதாவது ஒரு இடம் கிடைத்தால் சற்று ஒதுங்கியிருந்து காலை வரை அந்த நேரத்தை கழித்து விட வேண்டும் என்று முடிவு செய்து அங்கே அமர்ந்து கொண்டிருக்க, அங்கே சென்று கொண்டிருக்க அங்கே வழிபோக்கன் ஒருவனை காணுகின்றார். அந்த வழிபோக்கன் அவனிடத்திலே அவனை அழைத்து, ஐயா, நான் பகவானை சேவிக்க வந்தேன், இப்பொழுது நடை சாத்தப்பட்டு விட்டது, காலை வரை நான் இங்கு இருக்க வேண்டும், தங்க வேண்டும், மழை வேறு பொழிந்து கொண்டே இருக்கின்றது, ஆதலால் நான் சற்று மழைக்கு ஒதுங்க ஏதாவது இடம் கிடைக்குமா என்று அந்த வழிபோக்கனிடம் பொய்கை ஆழ்வார் கேட்கின்றார். உடனே அவர், ஐயா, இங்கிருந்து சற்று தூரத்திலே மிருகண்ட மகரிஷி என்கின்ற ஒரு மகரிஷி வாழ்ந்த ஒரு ஆசிரமம் இருக்கின்றது, அந்த இடத்திலே சென்று தாங்கள் ஒருவர் என்றால் தங்கிக் கொள்ளலாம், நீங்கள் அங்கே போய் தங்கிக் கொள்ளுங்கள், ஏனென்றால் சிறு இடம் என்று கூறுகின்றார். அது போதும் எனக்கு என்று கூறிவிட்டு நேராக அந்த இடத்தை நோக்கி செல்கின்றார். ஒரு சிறு இடம், ஒருவர் படுத்து கொள்ளலாம் என்கின்ற அளவிற்கு உள்ள அந்த மிருகண்ட மகரிஷியுடைய அந்த ஆசிரமத்திற்கு காணுகின்றார். பிறகு அதன் உள்ளே சென்று அவர் அந்த மலைக்கு ஒதுங்கி கொண்டு கதவை மூடிக்கொள்ளுகின்றார். பிறகு சற்று நேரத்திலே
அந்த கதவுகள் தட்டப்படும் ஓசை கேட்கின்றது. ஓசை கேட்ட உடனே கதவை திறந்து பார்க்கின்றார். அங்கே பூதத்தாழ்வார் என்கின்ற ஆழ்வார், அவர் மகாபலிபுரத்திலிருந்து மகாபலிபுரத்தில் அவதரித்தவர் பூதத்தாழ்வார். அவர் அங்கிருந்து நேராக பகவானை சேவிக்க வந்தார். அவருக்கும் இதே நிலை. ஆதலால் மழைக்கு ஒதுங்க அங்கே வருகின்றார். அங்கே கதவை தட்டுகின்றார். கதவை திறந்தால் அங்கே வெளியே வேறு ஒருவர் இருப்பதை காணுகின்றார். அவரும் அங்கே திருநாமம் அங்கே திருமண் சாத்தி கொண்டிருக்கின்றார். பார்ப்பதற்கு அந்த மின்னல் வெளிச்சத்திலே அவருடைய உருவம் மிக அற்புதமாக தெரிகின்றது. ஐயா, தாங்கள் யார் என்று கேட்கின்றார். ஐயா, நான் மகாபலிபுரத்திலிருந்து வருகின்றேன். என்னுடைய நாமமானது பூதம் என்பது என்னுடைய நாமமாகும். பகவானை சேவிக்க வந்தேன். இப்போது நடை சாத்தப்பட்டு விட்டது, மழை பொழிகிறது. தாங்கள் அனுமதித்தால் நான் சற்று ஒதுங்கிக் கொண்டு காலை சென்று விடுகின்றேன் என்று கூறுகின்றார். பரவாயில்லை, நானும் பகவானை சேவிக்கத்தான் வந்தேன். ஐயா, தாங்களும் உள்ளே வாருங்கள். ஒருவர் படுத்து கொள்ளலாம், இருவர் என்றால் அமர்ந்து கொள்ளலாம். அதெல்லாம் நாம் அமர்ந்து கொள்வோம் என்று இருவரும் உள்ளே சென்று அமர்ந்து கொண்டனர். மீண்டும் கதவை சாத்தி கொண்டனர். இதற்கு சற்று நேரத்தில் மீண்டும் கதவு சத்தம் கேட்டது, தட்டுவது சத்தம் கேட்டது. கதவை திறந்தார். அங்கே ஒருவர் திருமண் இட்டு கொண்டு மற்றொருவர் வந்து நின்று கொண்டிருக்கின்றார். அந்த மின்னல் வெளிச்சத்தில் அவருடைய திரு உருவமும் தெரிகின்றது. பிறகு தாங்கள் யார் என்று கேட்கின்றனர். ஐயா, நான் மயிலாப்பூரில் இருந்து வருகின்றேன். என்னுடைய நாமமானது பேயாழ்வா, பேயன் என்பது என்னுடைய நாமமாகும். நான் பகவானை சேவிக்க வந்தேன், திருவிக்கிரமனை சேவிக்க வந்தேன், அந்த உலகளந்த பெருமானை சேவிக்க வந்தேன். இப்போது நடை சாத்துப்பட்டு விட்டது. காலை வரை இங்கே நான் மழைக்கு ஒதுங்கலாம் என்று வந்தேன். தாங்கள் அனுமதித்தால் ஒதுங்கிக் கொள்கின்றேன் என்று கூறுகின்றார். பரவாயில்லை, மூவர் என்றால் நின்று கொள்ளலாம், ஒருவர் என்றால் படுத்து கொள்ளலாம், இருவர் என்றால் அமர்ந்து கொள்ளலாம், மூவர் என்றால் நின்று கொள்ளலாம் என்று அவரையும் உள்ளே அழைத்து கொண்டனர். மூவரும் நின்று கொண்டனர். பிறகு கதவு சாத்தப்பட்டு விட்டது. சற்று நேரம் இருட்டாக வந்து விட்டது. சற்று நேரம் போனது. அதாவது மூவரும் ஒருவரை ஒருவர் சற்று தொட்டு கொள்வதைப் போல அங்கே நின்று கொண்டிருந்தனர். சற்று நேரத்திலே இன்னொருவர் வந்து நின்று விட்டால் எந்த அளவுக்கு இறுக்கம் வருமோ அந்த இறுக்கம் அங்கே வந்துவிட்டது. நாம் இருந்தது மூவர் அல்லவா, இறுக்கம் கம்மியாகத்தானே இருந்தது. இப்போது இன்னொருவன் வந்துவிட்டால் எந்த அளவுக்கு அங்கே நெருக்கம் இருக்குமோ அந்த நெருக்கம் வந்துவிட்டதே என்று மூவருமே எண்ணுகின்றனர். உடனே அந்த பகவானுடைய திருநாமம் கொண்டு அங்கே பகவானை சேவிக்கின்றனர். நாராயணா, கோவிந்தா, இது என்ன என்று பார்க்கின்றனர். பிறகு அந்த மின்னலுடைய வெளிச்சத்திலே அங்கே பேயாழ்வார் கீழே இருந்து பார்க்கின்றார். அங்கே ஒரு உருவம் தெரிகின்றது. அந்த திருவிக்கிரமான அந்த உலகளந்த பெருமான் அங்கே பகவான் பேயாழ்வாருக்கு அங்கே காட்சி தருகின்றார். எப்படி என்றால் அவனுடைய பொன் நிறம் கொண்ட உருவமாக பேயாழ்வாருக்கு அங்கு காட்சி தருகின்றார். பொன் நிறம் கொண்ட உருவம் எப்படி வரும்? பகவான் கருமை நிறம் கொண்டவன் அல்லவா, அவனுடைய நிறமானது பொன் நிறமாக அங்கு ஜொலிக்கின்றது. அந்த மின்னல் வெளிச்சத்திலே எப்படி என்றால் அவனுடைய மார்பிலே அந்த மகாலட்சுமியுடைய அம்சமான அந்த மகாலட்சுமி குடிக்கொண்டிருக்கின்றார். முதலிலேயே பேயாழ்வார் கண்டது மகாலட்சுமியுடைய அந்த காட்சியே தான். அவருடைய காட்சியை அவருடைய தரிசனத்தை பார்க்கின்றார். அந்த மகாலட்சுமியுடைய பொன்னிறமானது பகவான் திருவுருவம் முழுவதாக பொன்னிறமாக காட்சி கொண்டது. பொன்னிறம் கண்ட மேனியை கண்டேன் என்று அவர் அங்கே பகவானை போற்றி பாடுகின்றார். பிறகு அங்கே இருந்த இருவருக்கும் மற்ற இருவருக்கும் அங்கே பொய்கை ஆழ்வாருக்கும் பூதத்தாழ்வாருக்கும் மூவருக்குமே பகவான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியாகப்பட்டவர் மகாலட்சுமி கடாட்சமாக மகாலட்சுமியுடன் மூவருமே
பகவானுடைய காட்சி, திருவிக்கிரமனுடைய காட்சி அந்த இடத்திலே உலகளந்த பெருமான் அந்த ஸ்தலத்திலே, அந்த திருக்கோவிலூர் என்ற ஸ்தலத்திலே, விருகண்ட மகரிஷியுடைய ஆசிரமத்திலே அந்த மூன்று ஆழ்வார்கள், பொய்கை ஆழ்வார், மூலத்தாழ்வார், பேராழ்வார் மூவருக்கும் அங்கே மகாலட்சுமியுடன் பொன்னிறம் கொண்ட அந்த திருவிக்கிரமனுடைய அந்த உலகளந்த பெருமானுடைய காட்சி மிக அற்புதமாக கிடைத்தது. மூவருமே பகவானுடைய காட்சியை கண்டனர். கண்ட பிறகு அந்த இடத்திலிருந்து பகவான் அவர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கிவிட்டு அங்கு மறைந்தார். பிறகு மாலை காலை பொழுது விடிந்தது, மழை நின்றது. நேராக அவருடைய ஆலயத்துக்கு சென்றனர். மூவருமே திருவிக்கிரமனை, அந்த வாமனனை, அந்த உலகளந்த பெருமானை திருக்கோவிலூர் ஸ்தலத்திலே மூவருமே பகவானை சேவித்து நமக்கு அந்த திவ்ய பிரபோதத்தை முதல் முதலிலே அந்த திருக்கோவிலூர் ஸ்தலத்திலே கொடுத்தனர் என்று இந்த திவ்ய பிரபந்தமானது நமக்கு கிடைத்த வரலாற்று சிறப்புகளை இப்பொழுது மூன்று ஆழ்வார்களும் கொடுத்தனர் என்ற சிறப்பை கண்டுவிட்டோம். இந்த கண்டு பகவானுடைய அந்த வாமன அவதாரமும் அந்த உலகளந்த பெருமானுடைய அவதாரத்தையும் கண்டனர், ஆழ்வார்களும் கண்டனர். இதை சொன்ன நாமும் பகவானுடைய அந்த கண்ணை மூடிக்கொண்டால் அவருடைய திருவுருவமானது அந்த அற்புதமான காட்சியை நாமும் காண்போம் என்பதை அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு பகவானுடைய அருளை பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று கூறி இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி எல்லாம் அல்ல மகரிஷி வேத வியாசருடைய திருவடிகளை தொட்டு வணங்கி என்னுடைய இந்த சிறு உரையை முடித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சுபமங்கலம் சுபமஸ்து.